السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியினால் நாம் அமைதி பெற்ற ஆன்மா என்ற இந்த கருப்பொருளில் தொடர்ச்சியாக நாம் உள்ளங்களோடு சம்பந்தப்படுகின்ற மிக முக்கியமான விஷயங்களையும், நமது ஆன்மாக்களை எப்படி பரிசுத்தப்படுத்தி கொள்வது என்பது குறித்தும் நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாம் சென்ற வகுப்பிலே ஆரோக்கியமான 10 உள்ளங்கள் என்று சொல்லி நாங்கள் படித்தோம். இன்றைய தலைப்பு நோயுற்ற 25 இதயங்கள். அப்போ நோயுற்ற 25 இதயங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த 25 மிக சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம் இன்ஷால்லாஹ். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய, விரிவாக பேசப்பட வேண்டிய தலைப்புகளாக இருந்தாலும் இந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 25-25-50, அப்போ ஒரு உள்ளம்டா அதுக்கு 2 நிமிஷம் தான் பேசணும். கடைசியாக சுருக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் அதனுடைய சுருக்கத்தையும் இந்த தொடரினுடைய முடிவையும் நம்ம என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். ஹைர், அதாவது உள்ளம் என்பது ஒன்று தான். அல்லாஹ் வந்து சென்ற வகுப்பில் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு 2 உள்ளத்தை வச்சு படைக்கல. ஆனால் அந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற நிலை, அந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படுற தன்மைகள் என்பது வித்தியாசமானது. அப்போ இவருடைய உள்ளத்தில் கவலை இருக்கிறது, இவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்குது, இவருடைய உள்ளத்தில் பயம் இருக்குது, இவர் நல்ல அன்பானவர், அப்படி வித்தியாசமாக நம்ம சொல்லலாம். ஒரு 15-20 அடையாளப்படுத்தலாம். இந்த மனிதர் நல்ல மனிதர், இந்த மனிதர் மோசமானவர், இந்த மனிதர் பொய் சொல்லக்கூடியவர், இந்த மனிதர் கெட்டவர் அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை சொன்னாலும் மனிதர் ஒன்று தான். ஆனால் அந்த தன்மையை வச்சு நம்ம பல்வேறு மனிதர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துறது போல உள்ளமும் அப்படித்தான். ஹை, அப்போ இந்த நோயுற்ற 25 இதயங்கள் என்று சொல்லின பொழுது, சில பொழுது இது நோய்வாய்ப்பட்ட இதயமாகவும் இருக்கலாம், அல்லது அது மரணித்த இதயமாகவும் இருக்கலாம். எல்லாம் கலந்து இதனுடைய தொகுப்பை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். முதலாவதாக அல் கல்புல் மத்பூ அலைஹி தபா. இந்த குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சூரா அல் அராஃப் 100வது வசனத்தில் சொல்லின்ற பொழுது, வநத்பஉ அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஸ்மஊன். அதாவது அல் கல்புல் மத்பூ அலைஹின்னு சொன்னால், இந்த வசனத்தை வச்சு நம்ம பேரை சொல்ல முடியும், முழுமையாக முத்திரையிடப்பட்ட இதயம். முத்திரையிடப்பட்ட இதயம் இருக்குது, முழுமையாக முத்திரையிடப்பட்ட இதயம். அல்லாஹு தஆலா சூரா அல் அராஃப் 100வது வசனத்தில் சொல்கிறான். சில தர்ஜமாக்களை நான் அந்த சுருக்கமாக சொல்லி போய் நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து முழுமையாக பார்த்துக்கொள்ளலாம். நாம் வந்து இவங்களுடைய உள்ளத்தின் மீது முத்திரையிட்டு விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால் அவர்கள் நல்லுபதேசங்களை செவியுற மாட்டார்கள். அப்போ முழுமையாக முத்திரையிடப்பட்ட இதயத்தில் நல்லுபதேசங்கள் போய் சேராது. அது வந்து ஒரு மிக மோசமான ஒரு நிலை. சில மனிதர்கள் நம்ம பார்ப்போம், எவ்வளோதான் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அதில் எந்த செல்வாக்கும் அது செலுத்த போதில்லை. அப்போ இது எல்லாருக்கும் உள்ளதா இல்லையா என்றால் அது அல்லாஹ்வு அலம். ஆனால் இந்த ஒரு நிலை வந்து இது ஆக கடினமான மோசமான ஒரு நிலை. ஆனால் எடுத்தெடுப்பில் இது வந்து இவருடைய உள்ளம் அல் கல்புல் மத்பூ அலைஹி அப்படின்னு நம்ம சொல்லிவிடவும் முடியாது. அப்படி சொல்வது என்ன, தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த நிலை என்னென்னா, ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் கெட்டு அவனுடைய உள்ளத்தில் சிறு சிறு நோய்கள் ஏற்பட்டு, சின்ன சின்ன நோய்கள் அது என்னங்கிறதெல்லாம் பின்னால் வரக்கூடிய வசனங்கள் விளங்கப்படுத்தும். அப்போ அந்த மாதிரியான கட்டங்களெல்லாம் தாண்டி ஒரு கிட்டத்தட்ட கடைசி நிலைக்கு வாரதான் அது அல் கல்புல் மத்பூ அலைஹி. அல்லாஹு தஆலா சொன்னான், வநத்பஉ அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஸ்மஊன். இது ஒரு முதலாவதாக நாங்கள் பார்க்குற உள்ளம். ரெண்டாவதாக அல் கல்புல் காசி, அதாவது கடினமான இறுக்கமான இதயம்.
நான் ஏன் இந்த ரெண்டு தர்ஜமா சொல்றேன்னா, அந்த நேரடியான அர்த்தத்துல சொல்ல முடியாத நிலை, ஏன்னா அரபை பொறுத்தவரையில் அது தனித்துவமாக அது சொல்லுது. ஆனால் நம்முடைய டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது பல்வேறு வகையான அந்த தஃப்சீருடைய அறிஞருடைய கருத்துக்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கருத்துக்கள் பொருத்தமாக இருக்கும், அல்லது மூன்று கருத்துக்கள் பொருத்தமாக இருக்கும் என்று அதை நம்ம சேர்த்து சொல்வோம். அப்ப ரெண்டாவது இதையும் அல் கல்புல் காசி, கடினமான இறுக்கமான இதயம். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது ஃபவைலுல் லில் காசியதி குலூபுஹும் மின் திக்ரில்லா உலாஇக ஃபீ தலாலின் முபீன். ஃபவைலுல் லில் காசியதி குலூபுஹும், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலிருந்து விலகி யாருடைய உள்ளம் கடினமாகி விட்டதோ, விளைஞ்சானே, யாருடைய உள்ளம் கடினமாகி விட்டதோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபவைல், கேடுதான், அவர்கள் தெளிவான உலாய்க்க ஃபீ தலாலி முபீன், அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா ஸுமர் 39:22 சொல்றான். அப்ப கல்புல் காசி, அதாவது அமைதி பெற்ற கல்புங்கிறது வந்து திக்ரோட உள்ள கல்பு, அதுக்கு நேர்மாற்றமாக உள்ளது இது. திக்ர் இல்லாத கல்வி இருந்து அது வந்து கடினமான இறுக்கமான ஒரு இதயமாக இருக்கும், கல் நெஞ்சம்னு சொல்லுவோம். அதாவது அப்படியான ஒரு வார்த்தையை தான் நாங்கள் அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப இந்த இதயம் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய சிந்தனை அல்லாஹுடைய ஞாபகம் இல்லையோ அவர்களுடைய உள்ளம் வந்து கடினமான இறுக்கமான இதயமாக இருக்கும். இது ஒரு வகையான நோயுற்ற இதயம். அல்லாஹை பத்தி விக்கிர் செய்யறதுக்கு அல்லாஹுடைய ஞாபகம் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாம எந்த இதயம் இருக்குதோ அது வந்து அல் கல்புல் காசி என்பதாக நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல் கல்புல் முகஃபல். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் அஃலா யதத்பரூன் அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, சூரா முஹம்மது 24. இது பூட்டு போடப்பட்ட இதயம், பூட்டு போடப்பட்ட இதயம். பூட்டு போடப்பட்ட இதயத்தை பொறுத்தவரையில அல்லாஹு தஆலா தெளிவாகவே குர்ஆன்ல கேட்கிறான் அஃலா யதத்தபருன் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப எது யாரெல்லாம் குர்ஆனை பத்தி சிந்திக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்ட இதயம், அது ஒரு வகையான நோய். எந்த உள்ளத்தில் அந்த ததப்பூர் இல்லையோ, அல்லாஹுடைய வேதம் அல்லாஹுடைய வசனம் அல்லாஹுடைய ஆயத்துகள் இதை பத்தி சிந்திக்கக்கூடிய எண்ணம் யார்கிட்ட இல்லையோ அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்ட இதயம், அது ஒரு வகையான நோய் தான், அது ஒரு வகையான நோய். அப்ப எனவே அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் சிந்திக்க வேண்டாம், அல்லாஹ் எவ்வளவு விஷயத்த குர்ஆன்ல பேசுறான், எவ்வளவு அற்புதங்களை பத்தி பேசுறான், எவ்வளவு ஆச்சரியங்களை பத்தி பேசுறான், எவ்வளவு நிதர்சனமான உண்மைகள் அல்லாஹு தஆலா பேசுகிறான், இந்த முழு மனித சமூகத்தினுடைய வரலாறுகள் அல்லாஹு தஆலா பேசுறான். அப்ப எனவே நாம் சிந்திக்கக்கூடிய உள்ளமுடையவர்களாக இருக்க வேண்டும். யாருடைய உள்ளம் இந்த குர்ஆனை பற்றி சிந்திக்கவில்லையோ அது பூட்டு போடப்பட்ட இதயம், அது ஒரு வகையான நோய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது அல் கல்புல் மக்னூன், திரையிடப்பட்ட மறைக்கப்பட்ட இதயம். ரெண்டு மாதிரி சொல்லலாம், திரையிடப்பட்ட இதயம் அல்லது மறைக்கப்பட்ட இதயம், அதாவது மூடப்பட்ட என்ற கருத்தும் வரும், அது மாதிரி மறைக்கப்பட்ட, அதே மாதிரி திரையிடப்பட்ட. அல்லாஹு தஆலா சொல்கின்றான் இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அக்கின்னதன் அன் யஃப்கஹூஹு வஃபீ ஆதானிஹிம் வக்ரா, அதாவது இந்த அநியாயக்காரர்கள் எந்த ஒன்றையும் அறிந்து கொள்ளாதவாறு நாம் அவர்களுடைய உள்ளங்களில் திரையையும் அவர்களுடைய காதுகளில் மந்தத்தையும் நாம் ஏற்படுத்தினோம். அல்லாஹு தஆலா சூரா கஹ்ஃப் 18:57 இதை சொல்றான். அப்ப இந்த அல் கல்புல் மக்னூனை பொறுத்தவரையில ஒரு மனிதன் இந்த நிலைக்கு வந்து விட்டால், இந்த நிலைக்கு வந்து விட்டால் எந்த ஒன்றையும் அறிந்து கொள்ளாத இதயம், அப்ப எந்த ஒன்றையும் உலகத்தில் எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, மார்க்கத்தில் அல்லாஹுடைய போதனைகள் அறிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றா அவருடைய காதுகள் ஒரு மந்தத்தன்மை இருக்கும், நல்லதை கேட்கறதுக்கு அந்த உள்ளத்துல இடம் இல்லைன்னு சொன்னால் இது கல்புல் அல் கல்புல் மக்னூன் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், அஞ்சாவதாக அல் கல்புல்லதி அலைகிறான், அதாவது அல்லாஹு தஆலா சொல்கின்றான்
கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அதாவது கரை படிந்த இதயம் அல்லது துருப்பிடித்த இதயம். இந்த ரெண்டு மாதிரியும் மொழிபெயர்க்கலாம், ரெண்டு விதமான கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து அஞ்சாவது நோயுற்ற ஒரு உள்ளம், ஒரு இதயம். எப்படி என்றால் உண்மை என்னன்னு நல்லா சொல்றான், அவர்களுடைய தீய செயல்களினுடைய கரை அவர்களுடைய உள்ளங்களில் படிந்து விட்டிருக்கின்றது. தீய செயல்கள் அவங்க செஞ்சு செஞ்சு, யாரெல்லாம் பாவம் செஞ்சு, பாவம் செஞ்சா உள்ளத்துல ஒரு டவுட் விடும், கருப்பு புள்ளி, அது அப்படியே கருப்பு படலமா மாறும். அவனே பாவம் செய்ய 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 ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி மாறும், அப்படியே மாறி அவனுடைய உள்ளத்துல ஒரு அதனுடைய உண்மைத்தன்மை, அது எதை சத்தியத்தை பார்க்கிற நிலை அல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ற நிலை இல்லாமல் அது துருப்பிடித்து விடும், கரை படிந்து விடும். இப்ப நல்ல ஒரு வெண்ணிற ஆடையில கரை படிந்த எப்படியும் அது போன்று உள்ளமாகிவிடும். அப்ப எனவே இந்த கரை படிந்த துருப்பிடித்த இதயம் என்பது பாவ செயல்கள் அதிகரிக்கும் பொழுது, பாவத்தை அதிகமா ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது உள்ளத்தில் ஏற்படுற அபாயகரமான ஒரு நிலை. அப்ப அந்த நிலை வந்து விட்டால் அந்த மனிதர்கள் வந்து பாவத்திலே ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள், நன்மையின் பக்கம் அவர்களுக்கு எந்த ஆசையும் ஆர்வமும் இருக்காது. இது அஞ்சாவது உள்ளம். ஆறாவது அல் கல்புல் மக்தூம். நம்ம எல்லாம் அதிகமா கேள்விப்படுற ஒரு வசனம், ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى ابصارهم غشاوة ولهم عذاب عظيم. خير அந்த அஞ்சாவது இதயம் சூரா அல் முத்தஃபிஃபீன் 83வது அத்தியாயம் 14வது வசனம் சூரா அல் முத்தஃபிஃபீன். அப்ப ஆறாவது அல் கல்புல் மக்தூம், முத்திரையிடப்பட்ட இதயம், முத்திரையிடப்பட்ட இதயம். அல்லாஹ் சொல்றான் ختم الله على قلوبهم அவர்களுடைய உள்ளங்களிலும் காதுகளிலும், அதாவது கேள்வி புலன் மீதும் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான். அதே மாதிரித்தான் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரையிடப்பட்டு விட்டது. அதே போன்று அவர்களுக்கு கொடிய வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப அல் கல்புல் மக்தூம் என்று சொன்னால் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்ஐஹிம். இதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பத்தில் முதலாவது சொன்னதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது, அதுவும் முத்திரையிடப்பட்டதுதான். இப்ப அது வந்து இதை விட என்ன மேல் மேலதிகமான தாக்கத்தை பெற்ற ஒரு இதயம், தாக்கன மோசமான விளைவை கண்டுகொண்ட இதயம். இந்த அல் கல்புல் மக்தூம் முத்திரையிடப்பட்ட இதயம், இந்த முத்திரையிடப்பட்ட இதயத்துல ஒரு இதை நம்ம பூட்டி வச்சிட்டோம்னு சொன்னா நல்லது போறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்காது, திறந்த மனசு இல்லாது முத்திரையிடப்பட்டதாக இருக்கிறது. இப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, அல் கல்புல் மக்தூம் அலைக்கும் இந்த அல் கல்புல் மக்தூமுக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்றால், உதாரணமாக ஒரு வீடுண்டா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறை இருக்குது, அறைக்குள்ள முக்கியமான விஷயங்கள் அல்லது பொருட்கள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த அறையை லொக் பண்றது வந்து இது மக்தூம், அது லொக் பண்ணப்பட்ட அறையை லொக் பண்ணியாச்சு, அதுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அல் மத்பூ அலை என்பது மெயின் டோரைக்கு தானே, அதை லொக் பண்ற மாதிரி, அப்ப எதுவுமே வராது. இந்த மக்தூமுக்குள்ள ஓரளவு என்ன செய்யலாம், வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மத்பூ அலை என்பது மெயின் டோர், அதுக்குள்ள யாருமே எதுவுமே வர முடியாது, அது ஆக மோசமான ஒரு நிலை. இது வந்து ஒரு அதை விட அந்த படித்தரத்துல ஒப்பீட்டு அளவுல கொஞ்சம் குறைவானதாக இருக்கிறது. ஆனாலும் இவர்களுடைய உள்ளங்கள் அப்படி ஒரு முத்திரையிடப்பட்டதன் காரணமாக நல்லதை கேட்கறதுக்கு, நல்லதை சிந்திக்கிறதுக்கான அவகாசமோ சிந்தனையோ வராது. இது ஆறாவது, இது சூரா அல் பக்ராவினுடைய 7வது வசனம், ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்ஐஹிம் வஅலா அப்ஸாரிஹிம் கிஷாவ். இது வந்து ஆறாவது உள்ளம். 7வதாக அல் கல்புல் முகல்லஃப். இப்ப நான் இதை இப்படி சொல்லிட்டு போறேன், இதை நீங்க ஒரு வகுப்புல உங்களுக்கு கஷ்டம் தான், ஏன்னா நம்ம முடி இதை சொல்லி ஆக வேணும், நீங்க போற என்ன செய்யலாம் பாத்துக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல் கல்பல் முகல்லஃப், 7வது என்ன, அல் கல்பல் முகல்லஃப். அல்லாஹு தஆலா சொல்றான், யூதர்கள் சொன்னாங்க எப்படின்னா, யஹூதிகள் வகாலு குலூபுனா குல்ஃப், எல்லாத்துலயுமே அந்த கல்ப் வரும், வகாலு கல்ப் ஒருமை, குலூப் என்பது பண்மை, வகாலு குலூபுனா குல்ஃப் பல்லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரிஹிம் ஃபகலீலம் மா யுமினூன். அவங்க சொன்னாங்க எப்படின்னா, அந்த யஹூதிகள் எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல குல்ஃப் என்பது ரெண்டு அர்த்தத்துல வரும், அதாவது மூடப்பட்ட இதயம் வரும், திரையிடப்பட்ட இதயம் வரும், ரெண்டு அர்த்தத்துல வரும், மூடப்பட்ட இதயம் அதே மாதிரி திரையிடப்பட்ட இதயம். அப்ப அவங்க சொன்னாங்க எங்களோட உள்ளங்கள்
திரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் பரிகாசமாக கூறினாங்க யூதர்கள். அப்ப அவ்வாறு அவங்க சொல்றத அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான் என்றால், அவர்களுடைய அந்த குஃப்ரின் காரணமாக, பல் லஅனஹுமுல்லாஹு பிகுஃப்ரின், அவருடைய குஃப்ரின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான், லஅன செய்து விட்டான், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, மூடப்பட்ட இதயம், அதாவது சில மக்களை நம்ம பார்ப்போம் எப்படின்னா, சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கினாலும் அவர்கள் எல்லாத்தையுமே ஹக்க சத்தியத்தை உண்மையை பரிகாசமா எடுத்துக்கொள்வாங்க. அது அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்றுத்தார ஒரு விஷயம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க போங்க அப்படிங்குவாங்க. அப்ப அது பரிகாசமா சொல்றது, எங்கட உள்ளங்கள்ல நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு ஏறாது, நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் என்று சொல்கின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் இது அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்றுத்தார இதயம். இது சூரா அல் பக்ரா 2:88 அல்லாஹு தஆலா இந்த உள்ளம் குறித்து பேசியிருக்கிறான். அப்ப நாம என்ன இதுல புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், அவங்களுடைய அந்த பரிகாச வார்த்தை, நீ எதை சொன்னாலும் நாங்கள் எங்களுக்கு ஏறாது, நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அவங்க சொல்றத அல்லாஹு தஆலா சொல்றான், இது அவர்களுடைய குஃப்ரின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை சவித்து விட்டான், இவர்கள் சவிக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். 8வதாக அல் கல்புல் மர்ஊப், அதாவது திகில் நிறைந்த இதயம். திகில்னா அதனுடைய ஒற்றார்த்தம் என்ன, பயம், பயம் அச்சம் நிறைந்த உள்ளம். இது யாருடைய உள்ளம் என்றா, அல்லாஹு தஆலா சூர் ஆலி இம்ரான் 151வது வசனம், சூர் ஆலி இம்ரானுடைய 151வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ரஃப பிமா அஷ்ரகு பில்லாஹி மா லம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா வமாவாஹுமுன் நார் வபிஸ மஸ்வல் லாலிமீன். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், காஃபிர்கள், சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு, யார் நிராகரித்திருக்கிறார்களோ, யார் காஃபிர்களாக இருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள்ல நாங்க அச்சத்தை பயத்தை திகிலை நாங்கள் உண்டு பண்ணி விடுவோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவர்கள் இணை வைக்கிறதுக்கு எந்த சான்றையும் உரைக்க வைக்கல, ஆனா அவர்கள் இணை வைக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் சான்றையும் அல்லாஹ் அளித்திருக்காத நிலையில் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள். இவர்களுடைய தங்குமிடம் வந்து ஒமாவாகுமுன்னார் நரகம்தான், அது மிக மோசமான அநியாயக்காரர்கள் தங்குற இடத்துல மிக மோசமானது, மிக கெட்டது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த இடத்துல அந்த ஃபீ குலூபில் லதீன கஃபரு அர்ரஃப, குலூப் அர்ரஃப், அப்ப பயம், முஸ்லிம்கள் ஈமான் உள்ளவர்கள் முஃமின்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்த வீணான பயம் என்பது இருக்காது, வீணான பயம் என்பது இருக்காது. ஏன்னா அவங்க மறுமையை நம்பி வாழ்றார்கள், அடுத்த நொடி எனக்கு சொந்தம் இல்லை என்று வாழ்றவங்க, நீண்ட காலம் நுடுடி காலம், 1000 வருடம் 100 வருடம் பல ஆண்டுகள் நான் வாழுவேன் என்ற அந்த நப்பாசை மேலெண்ணம் மூமின்கள்கிட்ட முஸ்லீம்கிட்ட இருக்காது, உண்மையான மூமின்கள்கிட்ட முஸ்லீம்கிட்ட இருக்காது. அப்ப எனவே இந்த காஃபிருடைய உள்ளத்துல நாங்கள் பயத்தை போடுவோம் என்றால், இது ஒரு போராட்ட காலத்துல அல்லாஹு தஆலா இதை பத்தி அல்லாஹு தஆலா பேசினாலும், பொதுவாக வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால், அல்லாஹு தஆலா காஃபிர்கள் அதாவது அல்லாஹ் மறக்கக்கூடியவருடைய உள்ளத்துல இயல்பா ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறான், அவருடைய எதிர்காலம் பத்தி அல்லது அவருடைய மரணம் பத்தி பல பயங்கள் இருக்கும். ஆனா அது மூமின்களுக்கு உண்மையாகவே அது இருக்காது. ஏன்னா பயம் கூட கூட வந்து அது ஒரு மரநோயாக மாறிவிடும், அந்த மரநோய் என்பது வாழ விடாது, வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நிம்மதியாக வாழ மாட்டார்கள். அப்ப எனவே இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஒரு நோயுள்ள இதயம் தான் என்பதை என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், அப்ப அதே மாதிரிதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், 9வது உள்ளம் அல் கல்புல் முஷ்மஇஸ். குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை, இந்த 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 வார்த்தையினுடைய வாசம் என்ன, குர்ஆன்ல பயன்படுத்தப்படுது, அல் கல்புல் முஷ்மஇஸ், அதாவது சுருங்கிய இதயம், சுருங்கிய இதயம். அல்லாஹு தஆலா சொல்றான், வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு ஷ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா வைதா துக்கிரல் லதீன மின் தூனிஹி இதாஹும் யஸ்தபிஷிரூன். சூரா அஸ்-ஸுமர் 45வது வசனம். சுருங்கிய இதயம்டா என்ன, இது ஒரு நோய் உள்ள ஒரு இதயம். எப்படிப்பட்ட இதயம் என்று சொன்னால், அல்லாஹ் மட்டும் சொல்லப்பட்டால், அதாவது காஃபிரிடத்துல அல்லாஹ் மட்டும் சொல்லப்பட்டால், யாரெல்லாம் மறுமையை கொண்டு லாயுமினூன பில் ஆகிரா, மறுமையை கொண்டு ஈமான் கொள்ளாதவர்கள் யாரு, காஃபிர்கள், அவங்ககிட்ட அல்லாஹை பத்தி மட்டும் சொன்னா அவங்களோட உள்ளம் அப்படியே சுருங்கி போயிடுது. அதே நேரம் அவங்க வணங்குற சிலைகள் சமாதிகள் அதை பத்தி சொன்னா எஸ்தபிஷிரும்,
சந்தோஷப்படுறாங்க. இப்ப நம்ம சொல்றதான அதாவது பாத்தீங்களா, நான் சொன்னதோட ஒரு மூமெண்ட்ல ஒஜாய் சுருங்கி போச்சு அப்படின்னு. அதாவது என்னடா அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை சொன்ன உடனே அவங்களோட உள்ள என்ன செய்யுது, சுருங்கி போகுது. அப்ப பிடிக்காத விஷயம் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அகீதா, தௌஹீத், கொள்கை, இதை சொல்லும் பொழுது அப்படியே உள்ளம் சுருங்குது. அதே இது வந்து சிறுக்கு பிதத்து வழிகேடுகளை சொல்லும் பொழுது சந்தோஷம் அடைகிறார்கள். இதெல்லாம் தெளிவாக சொல்றாங்க. இந்த இதயம் நோய் உள்ள ஒரு இதயம், அல் கல்புல் முஷ்மஇஸ். அப்ப பாருங்க, வைதா துக்கிர அல்லாஹு வஹ்தஹு இஷ்மஅஸ்ஸத் குலூப் அல்லதீன லா யுமினூன பில் ஆகிரா. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இது சுருங்கிய இதயம். எப்படி சுருங்கிய இதயம் என்றா, அதாவது தன்னுடைய வழிகேடுகளை சொல்லும் பொழுது சந்தோஷம் அடைகிற உள்ளம், அல்லாஹை பத்தி மாத்திரம் அவனுடைய தன்மைகள் அவருடைய சிபாத்துகள் அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட தகுதியாளன் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய இதயங்கள் சுருங்கி விடுகிறது. இந்த சுருங்கிய இதயம் என்பது ஒரு நோயுள்ள இதயம் என்பதை அல்லாஹு தஆலா சூரா அஸ்-ஸுமர்ல 45வது வசனத்துல சொல்றான். 39வது அத்தியாயம் 45வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஹைர், அடுத்ததாக 10வது, அல் கல்ப் அல்லதி லா யஃபகஹ், விளங்காத இதயம், இல்லாத இதயம். இது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வசனம்தான். அல்லாஹுத்தாலா சூரா அல் அஆராஃப்ல 7வது அத்தியாயம் 179வது வசனத்துல சொல்லின்ற பொழுது, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, ஆனால் அவர்கள் உள்ளங்களை கொண்டு நல்லவற்றை விளங்க மாட்டார்கள். அப்ப இதுவும் ஒரு வகையான நோய்தான். உள்ளம் இருக்குது, ஆனா அது எதை செய்யணும் அந்த வேலையை செய்யாட்டி அது நோய் தானே. உள்ளத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ், அல்லாஹ் பத்தி சிந்திக்கணும், நல்லதை பத்தி சிந்திக்கணும், நல்லதை விளங்கணும், நல்லதனுடைய விளக்கம் கிடைச்சாதான் அதை செய்யணும்னு ஆசை வரும். அப்ப எனவே விளங்காத இதயம், விளங்காத இதயம், நம்ம பொதுவா சொல்லுவோம் ஏதாவது ஒண்ணு சொன்னா இது விளங்குது இல்லையா உங்களுக்கு, நாங்க சொன்னது புரியுது இல்லையா அப்படின்னு கேட்போம். அப்ப எனவே அப்படி விளங்காம இருக்கிற இதயம் என்பது ஒரு நோய் உள்ள இதயம் தான். அது அல்லாஹு தஆலா சொன்னான், வலக்கத்தரா அலி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நரகத்துக்காக வேண்டி நாங்க அதிகமானவர்களை படைச்சிருக்கிறோம். மனு வர்க்கம் ஜின் வர்க்கத்துல வலக்கத்தரா அனா கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் வர்க்கம் மனு வர்க்கம். அப்ப அவங்களோட தன்மையில உண்டு என்ன, லவும் குலூபுல்லா யஃபஹுன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், நல்லதை அவர்கள் விளங்க மாட்டார்கள். அப்ப நல்லதை பத்தி சிந்திக்கக்கூடிய, நல்லதை பத்தி விளங்கக்கூடிய உள்ளம் யார்கிட்ட இல்லையோ அது ஒரு வகையான நோய்வாய்ப்பட்ட உள்ளம் என்பதை அல்லாஹு தஆலா சூரா அல் அஆராஃப் 179வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். 11வது இதயம், அல் கல்ப் அல்லதி லா யஅக்கில், உணராத இதயம். உணராம இருக்கிறது இருக்குதே, அதாவது ஒன்று விளங்குறது, விளங்குறதுன்னு சொன்னால் நாம் அறிந்து விளங்குறது, இன்னும் ஒன்று இது பார்த்து உணர்றது, பார்த்து உணர்றது தானே. இதெல்லாம் நடந்தது தானே உங்களுக்கு முன்னாலதான் அப்படி நடந்தது, திரும்ப நீங்க அதை பார்த்துட்டு செய்றீங்களே அப்படின்னா என்ன, அதை பார்த்து நீ உணர இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹு தஆலா கேட்கிறான், அந்த உணராத இதயம் அல் கல்ப் அல்லதி லா யஅக்கில், அல்லாஹு தஆலா கேட்கிறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூன லஹும் குலூபுன் யஅக்கிலூன பிஹா அவ் ஆதானு யஸ்மஊன பிஹா. சூரா அல் ஹஜ் 46வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் பூமியில பயணம் சென்று பார்க்க வேண்டாமா, பூமியில அவர்கள் பயணம் செல்ல வேண்டாமா? ஏன் அப்படி அவங்க சென்றா, இந்த இதுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்தை எப்படி அழிச்சான், அவங்களுக்கு என்ன தண்டனை வந்துங்கிறத பார்த்தாலே அவங்களோட உள்ளம் என்ன செய்யும், உணர ஆரம்பித்து விடும். உள்ளம் உணரக்கூடிய உள்ளயமாக மாறிவிடும், உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயங்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்றான். அப்ப அல்லா எப்படி அழகா சொல்ல பாருங்க, அதாவது இந்த உணராத இதயம், அதாவது நம்ம வந்து குர்ஆனை பார்க்கிறோம், அதே மாதிரி நன்மையை எடுத்து நடந்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்னங்கிறது தெரியும், பாவத்தை செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை தெரியும், எல்லாமே நம்ம விளங்குது, நம்ம கண் முன்னால தெரியுது. நன்மை செஞ்சா உள்ள சந்தோஷமாயிருக்கு, பாவம் செஞ்சா உள்ளத்துல ஒரே டென்ஷன், கலக்கம், பயம், திடுக்கம், நடுக்கம் எல்லாம் வருது, ஆனாலும் நம்ம பாவத்தின் பால் போறோம் வேண்டாம், இது உணராத இதயம். இப்ப பெரிய வரலாறுகள் நம்மளால பார்க்க முடியல, ஆது கூட்டம் எப்படி அழிஞ்சுது, சமூது கூட்டம் எப்படி அழிஞ்சது எல்லாம் நமக்கு பார்க்க முடியாவிட்டாலும், நாம வந்து நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில ஏன் நம்மகிட்டே நம்ம பார்த்து கொள்ளலாம், நம்ம நன்மை செய்யும்போது எவ்வளவு உள்ள அமைதியாயிருக்குது, சந்தோஷமா இருக்குது, அதே இது பாவம் செய்யும்போது எப்படி இருக்குது. அப்ப எனவே இந்த உணராமல் இருப்பது என்பது உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோய். அதை அல்லாஹ் சொல்றான், இந்த இதய
உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப எனவே அந்த இதயத்தை நீங்க மாத்தணும். ஏன்னா எல்லாவற்றிலிருந்தும் ஒரு மூமின் படிப்பினை பெறுவான், உணர்ந்து கொள்வான் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. அப்ப எனவே நோய்வாய்ப்பட்ட இதயங்களில் 11வது என்ன? உணராத இதயம். 12வது அல் கல்புல் முன்கிர், மறுக்கக்கூடிய இதயம். அது அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான் என்றால், சூரா நஹல் 16வது அத்தியாயம் 22வது வசனத்துல சொல்றான், ஃபல்லதீன லா யுமினூன பில் ஆகிரா குலூபுஹும் முன்கிரதும் வஹும் முஸ்தக்பிரூன். யாரெல்லாம் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுடைய இதயங்கள் மறுக்கக்கூடிய இதயங்களாக இருக்கின்றன, அதே நேரம் அவர்கள் பெருமை அடித்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நாயன், அதுக்கு முன்னால் உள்ள வசனத்துல அல்லாஹ் சொல்றான், முன்னுக்குரிய அந்த துண்டுல செய்தியில அல்லாஹ் சொல்லி போட்டுதான் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த இந்த வசனத்துக்குரிய முன்பகுதியில் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வணக்கத்துக்குரிய நாயன் ஒரே நாயன் தான் என்று சொல்லி போட அல்லாஹு தஆலா சொல்றான், யார் மறுமையை நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹை மறுக்கக்கூடிய, அவனது வசனங்களை மறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்ப எனவே இந்த ஒரு உள்ளம், இது வந்து ஒரு நோய் உள்ள இதயம். அப்ப உதாரணமாக நம்ம வந்து அல்லாஹ் மறுக்கக்கூடிய நிலை, ரசூல்மார்களை மறுக்கக்கூடிய நிலை, அது மாதிரி மறுமையை நம்பி இருக்கிறோம். சில நேரம் வந்து நம்மட உள்ளம் மறுக்காட்டி செயல் மறுத்துற நிலை நம்ம பார்க்கிறோம். தொழணும், அது கடமை என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய பலர், தெரிந்திருக்கக்கூடிய பலர் அதை செயல்பாடுகளால மறுக்கிற ஒரு நிலை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே இது அடிப்படையில் என்னென்றால் நேரடியாக மறுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப யாரெல்லாம் இந்த தெளிவான கொள்கையை மறுப்பார்களோ, தெளிவான கொள்கையை நிராகரிப்பார்களோ, புறக்கணிப்பார்களோ, அவர்களுடைய உள்ளங்கள் இதயம் வந்து நோய்வாய்ப்பட்ட இதயமாகத்தான் இருக்கும். அது வந்து மறுக்கக்கூடிய இதயம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த நிலை, அது அகீதாவில இருந்தாலும் சரி, அல்லது நல்லதை சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும் நீங்க போங்கன்னு சொல்லி மறுத்தாலும் சரி, அல்லது நமக்கு தெரிஞ்சு கொண்டே புறக்கணித்தாலும் சரி, எல்லா நிலையிலும் இது ஒரு நோய் உள்ள இதயமாகத்தான் பார்க்கப்படும். அந்த ஒரு உள்ளத்தை அல்லாஹு தஆலா வந்து பெருமை அடிக்கின்ற ஒரு இதயமாக சொல்லுது. பெருமை வந்து விட்டா சத்தியத்தை புறக்கணிக்கிற ஒரு நிலை வந்துடும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஏன்னா மக்கள் அவமதிக்கிறது சத்தியத்தை புறக்கணிக்கிறதான் பெருமையினுடைய அடையாளம். அப்ப எனவே இந்த ஒரு இதயம், முன்கிரான அதாவது மறுக்கக்கூடிய இதயம் என்பது அப்படி ஒரு பெருமை உள்ள ஒரு இதயமாக இருக்கும் என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சேர்த்தே சொல்கின்றான். 13வது அல் கல்புல் மஹ்மூர், அது எப்படி உள்ளம் என்றால் மறதியில் ஆழ்ந்து கிடக்கும் இதயம். மறதியில் ஆழ்ந்து கிடக்கிற இதயம் எப்படி அல்லாஹு தஆலா இதை சொல்றான் என்றால், பல் குலூபுஹும் ஃபி கம்ரதி மின் ஹாதா வலஹும் அஅமாலும் மின் தூனி ஸாலிக ஹும் லஹா ஆமிலூன். சூரா அல் முஃமினூன் 63வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களுடைய இதயங்கள் இவ்வேதத்தை பற்றி, இந்த குர்ஆனை பற்றி மறதியில் ஆழ்ந்து கிடக்கின்றன. இன்னும் அவர்களுக்கு இது இல்லாம நிறைய தீய காரியங்கள் உண்டு, அதை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றான் அல்லாஹு தஆலா, அதாவது இந்த மறதியில் ஆழ்ந்து கிடக்கிற இதயம் என்னடா, ஒரு மனிதன் வந்து குர்ஆனை பத்தி சிந்திக்காம, குர்ஆனை பத்தி யோசிக்காம, அதை விட்டு நம்மளை அறியாமலே எத்தனையோ மாசமாயிருக்கும் குர்ஆனை தொட்டு, இல்ல மாஷாஅல்லாஹ், குர்ஆனை தொட்டு எவ்வளவு மாசமாயிருக்கும், ஓதாம இருக்கும், குர்ஆனோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்கும். ஆனா எங்கட பாவங்களை செய்யறதுக்கு நாங்க என்ன செய்வோம், ரெடி, நாளாந்த அந்த செய்கின்ற பாவங்கள், நாளாந்த நம்ம செய்யற குற்ற செயல்கள்ல வந்து எந்த குறைபாடும் இல்லை. அப்ப அல்லாஹ் ஏன் அப்படி வச்சிருக்கிறான்டா, ரைட், அப்படியே அல்லாஹ் அவர்களை தவணை கொடுத்து வச்சிருக்கிறான், அல்லாஹ் பிடிப்பான். இது பொதுவாக வந்து பாவம் செய்கிற எல்லா மக்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப எனவே இந்த மறதியில் ஆழ்ந்து கிடக்கின்ற இதை, மறதி எப்பொழுதுமே வந்து இந்த குர்ஆனை பத்தி யோசிக்க, அல்லது அல்லாஹ் பத்தி சிந்திக்க, அல்லது மார்க்கத்தை பத்தி சிந்திக்க நேரமே இல்லை. அதை நினைக்கிறதுக்கும் டைம் இல்லை, அதை பத்தி சிந்திக்கவும் டைம் இல்லை, அப்படியான அது படிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கிறதும் இல்லை. ஆனா எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள தீய செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம், அல்லது அதையே நம்ம திரும்ப திரும்ப செய்கிற ஒரு நிலை வந்தால் இது வந்து மறதியில் ஆழ்ந்து கிடக்கின்ற இதயம், இது ஒரு வகையான நோய் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 14வது நேரடியாகவே அல் கல்புல் மரீத், நோய்வாய்ப்பட்ட இதயம், நோய் உள்ள இதயம். அல்லாஹு தஆலா சொல்லின பொழுது ஃபீ குலூபிஹிம் மரதுன், நேரடியா சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் فزادهم الله مرضا ولهم عذاب اليم بما كانوا يكذبون. அவருடைய இதயங்களில் வஞ்சகம், சந்தேகம் போன்ற நோய்கள் உள்ளது. யக்ருபிஹி மரத், மரதுன்னா நோயை சொல்றான் அல்லாஹு தஆலா. அது குரோதம், வஞ்சகம், சிறுக்கு, இல்ல பல வகையில வரும். அப்ப பொதுவா பாவங்கள், குற்றச்செயல்கள் எல்லாமே இதுக்குள்ள இந்த நோய், உள்ளத்தினுடைய நோயில பிரதானமாக என்ன, எல்லா குற்றச்செயல்களும் ஒரு உள்ளம் சார்ந்த குற்றச்செயல்கள். அப்ப அவருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறது, ஃபசாதஹுமுல்லாஹு மரலா, அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய நோயை அதிகப்படுத்தி விட்டான்.
அப்ப அவங்க பொய் சொல்வதன் காரணமாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்பது அல்லாஹு தஆலா சூரா பக்ரா 10 வசனத்துல சொல்றான். அப்ப இந்த மரல் என்பது ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த நோய் என்பது அது பல வடிவங்கள்ல வரும். பொதுவாக வந்து தனித்தனியா அல்ல ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தாலும் இந்த நோய் என்பது பொதுவாக ஒரு மனிதன்ட்ட ஏற்படுற வீணான சந்தேகம், வீணான கற்பனை, வீணான யூகம், தப்பான பிற மனிதனை பத்தி தப்பான அபிப்பிராயம், குரோதம், அதே மாதிரி வீண் சந்தேகம், அப்படி எதெல்லாம் ஒரு மனிதன்ட்ட ஏற்படுதோ இதெல்லாம் நோய் தான். அப்ப இந்த நோய் உள்ள இதயத்துல ஒரு மனிதன் இப்படியே பழக்கப்பட்டான்னு சொன்னால் அது கூடிக்கொண்டுதான் போகும். இதை நம்ம விட்டு இதை தவிர்த்து நல்ல ஒரு நிலைக்கு உள்ளத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா உள்ளம் வந்து கல்பு சலீமாக இருக்கும், சலீமான இதயமாக மாறும். அதான் நம்முடைய இலக்கு. அப்ப அந்த கல்பு சலீம் அடையலன்னு சொன்னால் நம்ம இதிலே இருப்போம் என்ன தொடர்ந்து அதை அதை திருத்தணும், நம்ம உணர்ந்து அந்த உள்ளத்தை நல்ல உள்ளமா மாத்தணும்னு நினைக்காட்டி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை எல்லாம் கூட்டிக்கிட்டே போவான். அது இன்னும் கூடும். நம்ம நாங்க செய்யறதுனால எங்களுடைய வழியிலே அது என்ன செய்யும், விடப்படும். நாங்க என்ன செய்வோம், அந்த உள்ளத்துல மேலதிகமான நோயை நாங்களே தேடிக்கொள்ளுற நிலை பார்ப்போம். அப்ப எந்த ஒரு நோய் வந்தாலும் அது சிகிச்சை செய்யணும், அப்படி இல்லைன்னா அந்த நோய் என்ன செய்யும், முத்திக்கிட்டே போகும் என்பது போலதான் இந்த உள நோய் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது 14. 15. அல் கல்புல்லாஹி, பொடுபோக்கான இதயம். அல்லாஹு தஆலா சூரா அல் அம்பியா 3 வசனத்துல சொல்றான், லாஹியத்தன் குலூபுஹும் அசர்ருன் நஜ்வா, அப்படி தொடர்ந்து ஒரு நீண்ட வசனத்துல சொல்றான். அவர்களுடைய உள்ளங்கள் உண்மையை சிந்திக்காது பொடுபோக்காக இருக்கும் நிலையில் அவர்கள் செவியேற்கின்றனர். அவ அல்லாஹ் முன்னுக்குள்ள சொல்றான் அவங்க செவியேற்கிறார்கள், ஆனா அவங்களோட நிலை எப்படி இருக்குன்னா கேட்கிறது தான், ஆனால் அவர்களுடைய உள்ளம் வந்து சிந்திக்காம மறந்த நிலையில் இருக்குது. நிறைய நம்ம வந்து நிறைய பார்க்கிறோம், நிறைய பயன் கேட்கிறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், ஆனால் வந்து சரி நன்மைகளை செய்யறதுக்கு பொடுபோக்கா இருக்கும், அது புறவு செய்வோம் அல்லது புறவு செய்வோம் அல்லது கேட்கிறத உணராம நாங்க இருக்கிற ஒரு நிலை. அப்ப உண்மையை பத்தி நம்ம சிந்திக்கிற இல்ல, ஆனால் செவியேற்கிறோம், ஆனால் நன்மைகளை செய்யாத ஒரு நிலையில் நாம் செவியேற்கிறோமாக இருந்தால் அதுவும் ஒரு நோய் வாய்ப்பட்ட இதயம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்ப எனவே நாம் வந்து உண்மையை சிந்தித்து மறதியை போக்கி பொடுபோக்கி போக்கி உணர்ந்து நம்ம அதை உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். நாம கேட்கறது தான் நம்முடைய இலக்குன்னு இல்லை, உள்ளத்தை கொண்டு வந்து அந்த உள்ளத்தில் நம்ம அந்த கேட்கிற விஷயங்களை உள்ளத்துல பதித்து வாழ்க்கையில செயல்பாடுகளாக கொண்டு வரையிலன்னு சொன்னால் அப்படியே என்ன செய்யும், எல்லாமே பிறகு பிறகு பின்னாடி அடுத்த மாசம் என்று சொல்லி சைத்தானங்களை வழிகெடுத்துருவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பொடுபோக்கான இதயம் என்பது ஒரு நோய்வாய்ப்பட்ட இதயம் என்பது அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தான். அப்ப இது வந்து இந்த காஃபிர்கள் முஷிரிக்குகள் அவங்கள்ட்ட பெரும்பாலும் இந்த நிலை இருக்கும். ஆனா மூமின்களை பொறுத்தவரையில சைத்தான் இந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு மூமின்களுக்கு மூமின்களோட போராடி கொண்டே இருப்பான். அப்ப எனவே வந்து எப்பயுமே நம்ம சிந்திக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை வச்சுக்கொள்ளணும். மறதியில இருந்து கொண்டு அப்படியே எல்லாத்தையுமே கேட்போம் கேட்போம் என்று இருந்து விடக்கூடாது, செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இது அல்லாஹு தஆலா சூரா அல் அம்பியா 21:3 வசனத்தில் அல்லாஹ் இதை பத்தி பேசியிருக்கிறான். 16. அல் கல்பு கடைசியில் கை, அதுக்கு முன்னு ஹம்சா, அல் கல்பு சருகிய இதயம். சூரா சஃப் 61:5 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ் ஸலாத்தை பத்தி அப்படி அல்லாஹு தஆலா பேசிட்டு வரும்பொழுது, ஃபலம்மா ஸாகு அஸாகல்லாஹு குலூபஹும் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அப்ப ஃபலம்மா ஸாகு, நேர் வழியிலிருந்து அவர்கள் சருகிய பொழுது அல்லாஹும் அவருடைய இதயங்களை நேர் வழியிலிருந்து சருக செய்து விட்டான். அப்ப நேர் வழியிலிருந்து சருகிறது, இப்ப நாங்க வந்து அல்லாஹ் எவ்வளோ சந்தர்ப்பங்களை எவ்வளோ நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹுத்துல நமக்கு நேரான வழியை காட்டுறான், நமக்கு அடிக்கடி நம்ம திருந்தணும், நம்ம உணரணும், நல்லா நல்ல முறையில் இபாதை செய்யணும், நல்ல பக்குவப்படணும் என்று அடிக்கடி நமக்கு எண்ணங்கள் வந்தாலும் நாங்க என்ன செய்யறோம்னா பாவத்தை நோக்கியே போறது, அல்லது அல்லாஹ் வந்து நமக்கு நிறைய அவகாசங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் அவனை பத்தி படிக்கிறதுக்கு அவனை பத்தி சிந்திக்கிறதுக்கு எல்லாமே தந்தாலும் நாங்க என்ன செய்யறோம்னா அதை ஒரு உண்மையாக உள்ளத்துக்கு எடுக்காம அதுல பொடுபோக்குத்தன்மையும் அதை விட்டு நம்ம ஒதுங்கி கொள்ற ஒரு நிலையும் அல்லது சைத்தான் அப்படி அதை என்ன செய்வான்டா ரைட் எப்பயும் நடக்கிறது அல்ல எப்பயும் உள்ளதுதானே என்று சொல்லி கடைசியில் நமக்கு அது முடியாத ஒரு நிலை இறுகிய ஒரு நிலை வரும் வரைக்கும் சைத்தான் போராடுவான்.
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். அப்பவே அவர்கள் நேர்வழியில் இருந்து அவர்கள் சருகிய பொழுது அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய இதயங்களை நேர்வழியில் இருந்து சருக செய்து விட்டான். அப்ப அல்லாஹ் சருக செய்து விட்டால் அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த பாவியான சமூகத்தருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நல்லது தானே, அல்லாஹு தஆலா நேர்வழியில் இவர்களை செலுத்த மாட்டான் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப எனவே எந்த ஒரு மனிதன் தன் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு நேர்வழி விட்டு தூரமாக்கி கொள்றானோ அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை அப்படி தூரமாக்கிடுவான். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரும் பொழுது அதை நாம் ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்து அல்லாஹ் நோக்கி நகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே சருகு இதயம் என்பதும் ஒரு நோய்வாய்ப்பட்ட இதயம் என்பது அல்லாஹு தஆலா சொல்லினான். பதினேழாவதாக அல் கல்புல் ஆசிம், பாவத்திற்குள்ளான இதயம், பாவத்திற்கு உள்ளான இதயம், அந்த உள்ளத்துல பாவம் இருக்கிறது. அது அல்லாஹ் எப்படி சொல்றான், சூரா அல் பக்ரா 283வது வசனத்துல, சாட்சியத்தை நீங்கள் மறைக்க வேண்டாம், எவரேனும் அதை மறைத்தால், யாராவது அதை மறைச்சால் அல்லாஹு தஆலா சொல்ல நிச்சயமாக அவருடைய இதயம் பாவத்திற்குள்ளாகி விடுகிறது. அல்லாஹு தஆலா எப்படி சொன்னா, வலா தக்தும் ஷஹாதா வமன் யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்புஹு. அதாவது ஒரு மனிதன் ஷஹாதத் என்பது எல்லா விஷயத்திலும் வரும். இப்ப கடன் விஷயத்துல ஒரு சாட்சி, அல்லது ஒரு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு விஷயத்துல சாட்சி, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல சாட்சி சொல்லுகின்ற நிலையை நீங்க என்ன செய்யணும், அப்படி இருந்தால் நீங்க மறைத்து விட வேண்டாம். உண்மையான சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் பொழுது நீங்க அதை மறைத்து விட வேண்டாம். அப்படி மறைச்சால் அந்த உள்ளம் பாவத்திற்குள்ளான இதயம், லா இலாஹ இல்லல்லாஹ் முதல் கொண்டு நம்ம ஷஹாதத் சொல்றோம். அது மாதிரி நமக்கு நம்மளை யாராவது ஒருத்தர் சாட்சியாக வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை மறைக்க கூடாது. அதே நேரம் மறைத்து விடுறது உண்டு, அந்த சாட்சியை பொய் சாட்சியாக சொல்றதும் உண்டு. அப்ப இது வந்து பாவம் உள்ள ஊறிப்போன ஒரு இதயம், இது ஒரு நோய்வாய் தான், ஒரு நோய்வாய்ப்பட்ட இதயம் தான் சொல்லுது. அப்ப எனவே நாம் என்ன செய்யணும் என்றால், நன்மைகளுக்கு சான்று பாரக்கூடிய சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, நீதிக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் சாட்சியை மறைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு கட்டத்துல நீங்க சாட்சியாக இருந்தாலும், சாட்சி சொல்கின்ற நிலையில் இருந்தாலும், நீங்க வந்து உண்மையை மாத்திரம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த சாட்சியை மறைத்து விடக்கூடாது. அப்படி யாராவது மறைப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய இதயம் வந்து பாவத்திற்குள்ளாகி விடுகின்றது. இந்த ஒரு நிலை ஒரு நோய்வாய்ப்பட்ட இதயத்தினுடைய ஒரு நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 18வது அல் கல்புல் காஃபில், அல்லாஹு தஆலா சொல்கின்றான் சூரா அல் கஹ்ஃப் 28வது வசனத்துல, அல் கல்புல் காஃபில்னா மறக்கடிக்கப்பட்ட இதயம். அல்லாஹ் அந்த இதயத்தை என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் மறக்க செய்து விடுகிறான். வலா துதிய மன் அஃஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு. மேலும் யாரெல்லாம் என்னுடைய இதயத்தை, அதாவது எவனுடைய இதயத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், விட எவனுடைய இதயத்தை நாம் நம்மை நினைவு கூறுவதில் இருந்து நாம் மறக்க செய்து விட்டோமோ அவன் தனது மனோ இச்சையை பின்பற்றிவிடான் ஆகிவிடுகிறான். அதாவது மனோ இச்சையை பின்பற்றி விட்டான். வலா துத்தி மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, அன் திக்ரினா அல்லாஹு தஆலா சொல்றான், எங்களுடைய திக்ரை விட்டு யாருடைய உள்ளத்தை நாங்க மறக்க செய்து விட்டோமோ அவன் தனது மனோச்சியை என்ன செய்யறான், பின்பற்றுகிறான். அம்ருஹு ஃபுருதா, அவனுடைய காரியம் எல்லை கடந்து விட்டது. ஃபுருதான என்ன, எல்லை கடந்து விட்டது. அப்ப எவனுடைய இதயத்துல அல்லாவை நினைவு கூறுவதில் இருந்து அல்லாஹ் சொல்ற நம்முடைய நினைவை விட்டு நாங்க மறக்க செய்து விட்டோமோ அவன் தனது மனோச்சியை பின்பற்றி விட்டவனாக ஆகிவிடுகிறான். அவன் மனோச்சியை பின்பற்றியவனாக இருக்கிறான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அஃபல்னா கல்பஹு அந்திக்ரினா. அப்ப அல்லாஹ் வந்து அல்லாவை திக்ர் செய்யற ஒரு நிலை, அல்லாவை பத்தி சிந்திக்கிற, அல்லாவை பத்தி திக்ர் செய்யற, தஸ்மி செய்யற ஒரு நிலை வந்து அல்லாஹ் எங்களுக்கு தார ஒரு பாக்கியம். அப்ப யாருடைய இதயத்தை அல்லாஹு தஆலா நம்மை திக்ர் செய்வதில் இருந்து அல்லாவே சொல்றான், மறக்க செய்து விட்டோமோ அந்த மனிதனை வலா துத்தி நபியை நீங்க பின்பற்றாதீர்கள். அவ பொதுவாக சொல்லப்பட்டாலும் வலா துத்தி நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னாலும், அதாவது காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் இவங்க அல்லாஹ் பத்தி அல்லாட திக்ரை விட்டு தூரமானவங்க, அல்லாட திக்ரை விட்டு மறக்க செய்யப்பட்டவங்க. அப்ப எனவே இப்படிப்பட்டவர்களுடைய நிலையை நீங்க பின்தொடர வேண்டாம். அது மாதிரி தான் நம்முடைய அல்லாஹ் நமக்கும் சொல்லித்தாரு. அப்ப எனவே யார் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மனோச்சையை பின்பற்றி அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் தன்னை அப்புறப்படுத்தி தூரமாய் கொள்கிறானோ அது ஒரு நோய்வாய்ப்பட்ட இதயம். அந்த இதயத்தை உள்ளவர்களோடு நீங்க அவங்களை பின்பற்றியோ அல்லது அவர்களோடு சேர்ந்தோ இருந்து உங்களுடைய ஈமானையும் உங்களுடைய இறை சிந்தனையும் நாசமாக்கி விட வேண்டாம். அப்ப எனவே அல் கல்புல் காஃபில் என்பது அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு மறக்கடிக்கப்பட்ட இதயம். அப்ப இந்த கஃபிலாவை நீக்கிறது என்பது திக்ரு தான். கஃப்லாவை நிற்கிறது என்பது திக்ர். அல்லாட திக்ர் வர வர மனோ இச்சைகள் தூரமாகும். மனோ இச்சைகளை விட்டு அவன் தூரமாகுவான். எப்ப அல்லாட திக்ர் போகுமோ அப்ப மனோ இச்சையை பின்பற்றுகின்ற ஒரு நிலை வரும். அப்படி வந்து விட்டால்
நம்மட காரியம் வந்து மோசமான நிலையை அடைந்து விடும். அல்லாஹ் திக்ர் இல்லாம நம்ம வாழ்ற வாழ்க்கை என்பது ஒரு சாக்கடையாக மாறிவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அப்ப எனவே இது 18வது நாம் சொல்கின்ற இதயம், இதுவும் ஒரு நோய்வாய்ப்பட்ட இதயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 19வது அல் கல்புல் ஆமா, குருடான இதயம். இதயத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது, அந்த பார்வை பார்க்காத இதயம். நிச்சயமாக அவர்களுடைய வெளிப்பார்வைகள் குருடாகவில்லை, எனினும் நெஞ்சங்களில் உள்ள அவர்களுடைய இதயங்கள் குருடாகிவிட்டன. இதயங்கள் குருடாகிவிட்டதுன, அப்படின்னா இதயம் பார்க்கவில்லை, இதயத்தால பார்க்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது சூரா அல் ஹஜ்ஜினுடைய 46வது வசனம், 22வது அத்தியாயம் 46வது வசனம். அப்ப உள்ளத்தால் ஒரு மனிதன் வந்து பார்க்க வேண்டும். உதாரணமா பாருங்க, இதுக்கு உதாரணங்களை சொல்லலாம். கண் பார்வை இல்லை என்றால், நிறைய அறிஞர்களுடைய வரலாறு பார்க்கணும், கண் பார்வை இல்லை, ஆனா அவர்கள் மிகப்பெரிய அறிஞர்களாக உலகத்துல தோன்றியிருக்கிறது நம்ம பார்ப்போம். இன்றைக்கு கூட நாங்க நிறைய அறிஞர்கள் நம்ம பார்க்கலாம், முன் சென்ற அறிஞர்கள் கூட நம்ம பார்க்கலாம். அப்ப எனவே கண்ணுடைய பார்வை என்பதல்ல ஒரு மூமின் பார்க்க வேண்டிய பார்வை, உள்ளத்தினுடைய பார்வை. உள்ளத்தினுடைய பார்வை குருடாகிவிட்டால் அங்கு சிறுக்கும் இணை வைப்பும் பாவங்களும் குடிகொண்டு விடும். அப்ப உள்ளத்துல பார்வை வந்து சரியாகிவிட்டால் அவருடைய ஈமான் சரியாயிருக்கும். அப்ப உள்ளம் பார்க்க வேண்டும். உள்ளம் குருடாகிவிட்டால் எந்த சத்தியத்தையும் அது ஏற்றுக்கொள்ளாது, அது நல்லதை பார்க்காது, நல்லதை பார்க்காது. அப்ப எனவே அப்படிப்பட்ட ஒரு குருடான இதயம் என்பது நோய்வாய்ப்பட்ட இதயம். அந்த உள்ளத்துல ஒரு நோய் ஒன்று இருக்கிறது, அதுதான் அந்த குருக்குத்தன்மை. அது அல்லாஹ் ஏற்படுத்தியது அல்ல, அவர்களாக ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்ப எனவே அப்படிப்பட்ட இதயம் என்பது ஒரு நோய் உள்ள ஒரு இதயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் அதை அழகா சொல்றான். இது 19வது இதயம். 19வது என்ன இதயம்? குருடான இதயம். 20வது அல் கல்புல் கலீப். நிறைய பேர் இந்த லாது லே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, பா என்று உச்சரிக்கணும், லே ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அல் கல்புல் கலீப், இரக்கமற்ற கடினமான இதயம். ஃபபிமா ரஹ்மத்தி மின் அல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹௌலிக். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஆலிம் அதாவது 3வது அத்தியாயம் 159வது வசனம், சூரா ஆலி இம்ரான்ல எப்படி சொல்றான்டால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எல்லாம் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மின் அல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக, அந்த ரஹ்மத்தின் மூலமாக நீங்க என்ன செஞ்சீங்க, மென்மையாக நடந்தீங்க. நீங்க ஒருவேளை வலவ் குன்த ஃபல்லன், அதாவது கடினமான போக்கூடியவராக, அல்லது கடினமான வார்த்தை பிரயோகிக்கக்கூடியவராக, அல்லது இரக்கமற்ற கடினமான இதயம் உள்ளவராக இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு என்றோ பிரிந்து சென்றிருப்பார்கள். அப்ப உள்ளம் கடினமாக இரக்கமற்றிருப்பது என்பது உள்ளத்தில வர ஒரு நோய், அதுதான் என்ன, இரக்கமற்ற இதயம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை ஒன்று சேர்த்தது எந்த இதயத்தால? அன்பான, நல்லது நாடக்கூடிய, இரக்கமான, பரிவு செலுத்தக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய அந்த இதயத்தின் மூலமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை ஒன்று சேர்த்தார்கள். அப்ப எனவே அந்த அன்பு என்பது, மென்மை என்பது ஒரு தவாவினுடைய பிரதான மொழி. தவாவினுடைய பிரதான ஒரு மொழிதான் அன்பு, மென்மை, கருணை, இரக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல கொள்கை ஆழமாக இருந்தது, அதே நேரம் அவருடைய பண்பு மென்மையாகவே இருந்தது. அப்ப அல்லாஹ் இதை அடையாளப்படுத்துகிறான். அப்ப இரக்கமற்ற கடினமான இதயம் இருந்தா மக்கள் உங்களோட இருக்க மாட்டாங்க, உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள், ஒதுங்கி சென்று விடுவார்கள். அப்ப எனவே இந்த ஒரு இதயமும் என்ன, நோய்வாய்ப்பட்ட இதயம், இறுக்கமான, இரக்கமற்ற, கடினமான இதயம் தான் 20வது இதயம். 21 அல் கல்புல் முஃபர்ரக், சிதறடிக்கப்பட்ட இதயம். இது முனாஃபிக்கினுடைய, முனாஃபிக்களுடைய இதயம். அல்லாஹு தஆலா சொல்றான் எப்படி என்றால், சூரா அல் ஹஷர் 59வது அத்தியாயம் 14வது வசனத்துல, தஹ்சபுஹும் ஜமீஆ வ குலூபுஹும் ஷத்தா, நீங்க அவர்களை பார்த்தால் எல்லாம் ஒத்துமையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவருடைய இதயங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. அல்லதா, அவருடைய உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றன. அப்ப இந்த உள்ளம் ஒரு நோய்வாய்ப்பட்ட உள்ளம். எப்படி என்றா, பார்க்கறதுக்கு எல்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்க, ஆனா உள்ளத்தால உள்ள பிணைப்பு இல்லைண்டா. மூமிங்க இடத்துல எப்படி இருந்ததுண்டா, அவங்க உள்ளத்தால இணைந்திருந்தாங்க, உள்ளத்தால சேர்ந்திருந்தாங்க. அப்ப சேர்ந்து போக வேண்டும், இணைந்து போக வேண்டும் என்பது ஆரோக்கியமான உள்ளத்தின நிலை.
எல்லாத்திலையுமே பிளவுபட்டு பிரிந்து சிதறடிக்கப்பட்டு சின்ன பின்னமாக மாறணும் என்று குழு குழு குழுவா பிரிஞ்சு போறது, கட்சி கட்சியா பிரிஞ்சு போறது, எல்லாத்தையும் பிரிஞ்சு போற ஒரு நிலை. அதாவது அவர் நாலு பேர் சேர்ந்தா ஒரு அமைப்பு, நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்தா ஒரு பேர், இப்படி போறது, பிரிஞ்சு பிரிஞ்சு போறது என்பது, இது சில பொழுது நிர்வாக ரீதியாக ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் அது வேற விஷயம். ஆனால் இந்த மார்க்கம் என்ற பேர்ல சின்ன சின்ன விஷயங்கள், பிரியக்கூடாத விஷயங்களுக்கெல்லாம் அவரை பார்க்காம இவரை பார்க்காம சலான் சொல்லாம நினைச்சு அவரை எங்கடா இது இல்லை அவரை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு அப்படி போறதெல்லாம் ஒரு நோய், நோய் உள்ள ஒரு நிலை தான். புரியுதா உங்களுக்கு? மூமின்கள் முஸ்லீம்கள் அதே மாதிரி மனிதர்கள் எல்லா கண்ணோட்டத்துல இரக்கமான கண்ணோட்டத்துல பாருங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித்தாரு. அப்ப எனவே முனாஃபிக்குகளை பார்த்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவருடைய உள்ளங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன, சிதறி கிடக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த நிலை முனாஃபிக்கிட்ட இருந்தது. அப்ப எனவே எங்கிட்ட அந்த நிலை வரக்கூடாது. அப்படி சிதறடிக்கப்பட்ட இதயம் என்பது அந்த தன்மை உள்ளத்துல இருந்தால் பிரிஞ்சு போற, அல்லது நம்ம எல்லாத்திலையுமே ஒன்று சேராத, அல்லது அடுத்தவங்கட எப்படியாவது நான் ஒதுங்கிடணும் அல்லது பிரிஞ்சு போயிடணும் என்று சொல்லி போற இதயம், அந்த உணர்வு என்பது ஒரு நோய், நோயுள்ள தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு நிலை, அதாவது ஒரு சமூகமாக இருக்கின்ற பொழுது அது இன்னும் தாக்கத்தை அதிகமாக செலுத்தும். விளதா அது இன்னும் அதிகமான தாக்கத்தை செலுத்தும். அல் கல்புல் முஃபர்ரக், இந்த சிதறிக்கப்பட்ட இதயம், அதே மாதிரி அதில் ஏற்படுற அந்த உணர்வு என்பது ஒரு நோய் தன்மை என்பதை எங்களுக்கு குர்ஆன் சொல்லுகிறது. இது 21வது வசனம், 21வது இதயம். 22 அல் கல்புல் மஹ்சூர் அலைஹி, துக்கம் நிறைந்த இதயம். துக்கம் நிறைந்த இதயம் இது யாருக்கு அல்லாஹு தஆலா சொல்றான் என்றால், துக்கத்திலேயே இருப்பாங்க. யாரெல்லாம் அந்த கலா கதிரை நம்ப இல்லையோ அவங்களோட இதயம் எப்பயுமே துக்கத்துல தான் இருக்கும். அல்லாஹ் நாடினது நடந்து விட்டதுன்னா முடிஞ்சுது. அந்த டைம்ல சின்ன மனிதன்ற அடிப்படையில் வர கவலைகள் துன்பங்கள் இருக்கும், ஆனா அது நிரந்தர சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரும். இப்ப அல்லாஹு தஆலா நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல மூன்றாவது அத்தியாயம் 156 வசனத்துல, அதாவது சூர ஆல் இம்ரான் 156 வசனத்துல ஒரு நீண்ட வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனூ கல்லதீன கஃபரூ, ஈமான் கொண்டவர்களை நீங்க காஃபிர்களை போல ஆகிவிட வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்க அவருடைய சகோதரர்களுக்கு, அதாவது பூமியில பரவி சென்று அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடி அதே மாதிரி யுத்த காலத்துல போய் அவர்களுடைய சகோதரர்கள் இறந்து விட்டவர்களை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் எங்களோடு இருந்திருந்தால் அவர்கள் மரணித்திருக்க மாட்டார்கள், எங்களோட இருந்திருந்தா மரணிச்சிருக்க மாட்டாங்க, எங்களோட இருந்தா அவங்க கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே இருக்கிறாங்க. அப்ப கலாக்கதர் நம்பல. அப்ப அதனால அவருடைய உள்ளங்கள்ல அதை அல்லாஹு தஆலா துக்கமாக ஆக்கி விடுகிறான். புரியுதா உங்களுக்கு? இது வந்து மூமின்களுக்கு இருக்காது. நீங்க மூமின்களை நீங்க அப்படி ஆகி விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலா இதை வந்து ஒரு கடும் துக்கமாக ஆக்குவதற்கு இவ்வாறு அவர்கள் நினைக்கும்படி அல்லாஹ் செய்கின்றான். இப்ப அவங்க சொல்றாங்க, எப்படி இவங்க எல்லாம் யுத்த காலத்துக்கு போகாம இருந்து அல்லது அங்க போகாம இருந்திருந்தா அவங்க எங்களோட இருந்திருந்தா அவங்க மரணிச்சிருக்க மாட்டாங்க, உயிர் வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சு 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 கவலைப்படுறாங்க. இப்போ நம்ம மூமின்கள் என்ன செய்வாங்க, யாராவது நெருக்கமான ஒரு ஆள் மரணிச்சா கூட அல்லாஹ் அல்லாஹ் நான் நடந்துருச்சு அல்லது இது அசாபத்து முசீபா காலு இந்நாளில்லாஹி வைநாளிலேயும் ராஜீவன், ஏதாவது கஷ்டம் ஏற்பட என்ன செய்வாங்க, நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள் அல்லாஹ் பக்கம் செல்ல போறோம், நான் முந்திட்டீங்க பிந்திட்டீங்க அப்படிதான் மூமின்களுடைய எண்ணம். நான் அடுத்த நிமிஷம் மூத்தா போறேன் அந்த எண்ணத்துல இருப்பாங்க. இப்பயோ மூத்தா போனவங்களெல்லாம் நினைச்சு 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 வருந்துற ஒரு நிலை வந்து அது ஒரு நோயுற்ற உள்ளத்தினுடைய ஒரு நிலை, அது காஃபிர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ அவனுடைய விதிய கலாகதிர சரியா நம்பாதவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துறான். திருச்சி அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி அப்படி நினைச்சு 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 இருந்தா உள்ளத்துல கவலை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றான் அந்த உள்ளம் துக்கம் நிறைந்த இதயம், அந்த இதயம் துக்கம் நிறைந்த இதயம் இப்படி ஏற்படுறது வந்து ஒரு நோய் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். 23வது அல் கல்புல் முர்தாப், சந்தேகத்தில் ஆழ்ந்த இதயம், சந்தேகத்தில் விழுந்த இதயம். அல்லாஹு தஆலா சொல்றான், வர்தாபத் குலூபுஹும், வர்தாபத் குலூபுஹும் ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன். அல்லாஹ் சூரா தௌபா 45வது வசனத்துல சொல்றான், அதாவது போருக்கு செல்லாமல் இருக்க நபியை உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்பவர்கள் எல்லாம் யார் என்றால், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொள்ளாதவர்கள், அவர்களுடைய இதயங்கள்ல அதவர்களுடைய இதயங்கள் சந்தேகத்தில் ஆழ்ந்து விட்டன. அதே நேரம் அவர்கள் தங்கள் சந்தேகத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை முழுமையா வந்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன், எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற பொழுதும் ஹஸ்புன் அல்லாஹ் நியமல் வக்கீல், நெருப்பு சுடும் என்று தெரிஞ்சு நெருப்புக்குள்ள போட போற நேரம் ஹஸ்புன் அல்லாஹ் நியமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு சிறந்த பாதுகாவலன். இதுதான் மூமின்கள்.
மீண்ட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஜாலிமீன், மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்து தஸ்பீஹ் செஞ்சு என்ன பிரயோசனம், ஒரு பாவி அப்படின்னு நினைப்பான். ஆனா மூமின்ட பார்வைன்னு அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். நடந்ததா இல்லையா? அப்ப எனவே உள்ளத்துல சந்தேகம், இது நடக்குமா, நான் இவ்வளவு திக்ர் செஞ்சா இது நடக்குமா, நான் துவா செஞ்சா நடக்குமா, அப்ப இப்படி இருக்கிற அந்த சந்தேகம் கொள்கின்ற இதயம் வந்து விட்டா இது ஒரு நோய். அல்லாட விஷயத்துல மார்க்க விஷயத்துல சந்தேகம் வாரது என்பது ஒரு நோய். அப்படி வந்து விட்டா அந்த சந்தேகத்திலேயே தடுமாறி கொண்டிருப்பார்கள், ஒரு நிலையான ஒரு உள்ளத்தை பெற மாட்டாங்க. இந்த ரைப், அதாவது சந்தேகத்தில் ஆழ்ந்த இதயம் என்பது உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலையை சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இது சந்தேகத்தை உண்டு பண்ணும். நல்ல விடயத்துல சந்தேகம் ஏற்பட்டு கொண்டு அதுல தடுமாறி கொண்டிருந்தால் அது அமைதி பெறாது, ஆரோக்கியமான நிலை அடையாது. எனவே சந்தேகம் அதுல ஆழ்ந்து போன இதயம், சந்தேகம் குடிகொண்ட இதயம் ஒரு நோய்வாய்ப்பட்ட இதயம் என்பதை நாம் குர்ஆன்ல பார்க்கிறோம். 24வது, அல் கல்புல் மஸ்ரூஃப் அனில் ஹக், அல் கல்புல் மஸ்ரூஃப் அனில் ஹக், திசை திருப்பப்பட்ட இதயம், திசை திருப்பப்பட்ட இதயம். அல்லாஹு தஆலா சொல்றான் எப்படி, சரஃபல்லாஹு குலூபஹும் பிஅன்னஹும் கௌமுல் லா யஃபஹூன், அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹு தஆலா திசை திருப்பி விட்டான். ஏன்னா அவங்க சிந்திக்க மாட்டாங்க. யாரை பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான் என்றால், அதாவது இந்த முனாஃபிக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சஹாபா கூட இருப்பாங்க. அப்போ ஒரு வசனம் இறங்கின உடனே என்ன செய்வாங்கன்னா, இவங்கட அந்த இழிநிலைய விவரிக்கிற ஒரு வசனம் இறங்கின உடனே ஒரு சிலர் சிலர் அப்படி பார்த்துக்குவாங்க, இது நம்மளை பத்தி தான் வருது, மறைமுகமாக பார்த்துக்கிட்டு எப்படி கேட்பாங்க என்றால், நண்பர்கள்ட்ட பார்ப்பாங்க, யாராவது உங்களை பார்த்தாங்களா, உங்களை யாராவது பார்த்தாங்க, நோட் பண்ணாங்களா, அப்படி யாரும் பார்க்கலன்னு எழுப்பி விட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க சூரா தௌபா 9வது அத்தியாயம் 127வது வசனத்துல பார்க்கலாம், 127வது வசனத்துல பார்க்கலாம். ஹைர், அல்லாஹ்வுத்தல அந்த வசனத்துல சொல்றான், அதாவது அவர்களுடைய இழிநிலையை உணர்த்தக்கூடிய ஒரு வசனம் வந்து வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யும், ஒரு சிலர் பார்ப்பாங்க. இப்ப நம்ம கூட பார்ப்பேன், ஜும்மா பயன்ல மூளை பயன் பண்ணிட்டு இருப்பாரு, அல்லது ஏதாவது ஒரு பயன் பண்ணிட்டு போது இவர் சிகரெட்டை பத்தி பேசிட்டு இருப்பாரு, இவர் குடிக்கிறாள் பக்கத்துல இருந்து அப்படி போய் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அது எழுப்பிட்டு போற ஒரு நிலையாயிருந்தா என்ன செய்வாரு, மெதுவா எழுப்பிட்டு போயிருவாங்க, அல்லது இங்கால திரும்பிடுவாங்க, எழுப்பிட்டு போக இல்லாத ஜும்மா தொழுத்தா போன கடமை தானே, பொதுவான பயனா இருந்தா என்ன பத்தி தான் ஒரே இவரை கண்டிப்பாரு, என்ன பத்தி தான் பேசுறாருன்னு எழுப்பி போயிருவாங்க. அப்ப என்ன, இது வந்து இது பொதுவாக அந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் சபையில இருந்து சஹாபாக்களோட இருந்து ஒரு மனிதன் நல்லதை உணர இல்லைன்னு சொன்னா வேற எங்க போய் உணர போறான்? எனவே இந்த உள்ளத்தால நன்மையில் இருந்து சத்தியத்தில் இருந்து அதை விளங்கி கொள்றதுல இருந்து அல்லாஹு தஆலா திசை திருப்பி விட்டான், அவருடைய இதயங்கள் எல்லாம் திசை திருப்பி விட்டான் என்பது அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப எனவே இந்த ஒரு நிலை, நல்லது கேட்டு நல்லவர்களுடைய இருந்து நல்லதை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை இருக்குமா இருந்து அது ஒரு துர்ப்பாக்கிய நிலை தான், அது நோயுற்ற ஒரு நிலை, அதுல இருந்து நம்ம செய்யணும் மீண்டு வர வேண்டும். 25வது இதயம், இதுதான் எல்லா இதயத்தினுடைய நோய்களினுடைய ஒரு உச்சகட்ட நிலை, இதுதான் ஒரு தண்டனையாக அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், மேல உள்ள எல்லா நிலைகளிலிருந்து நம்மளோட உள்ளங்களை பாதுகாக்கிறதோட இந்த நிலை கடுமையான ஒரு நிலை, அதுதான் அல் கல்புல் முனாஃபிக், அதாவது நயவஞ்சகத்தனமான இதயம். அது ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், ஃபஅகபஹும் நிஃபாகம் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு பிமா அக்லஃபுல்லாஹ மா வஅதுஹு வபிமா கானூ யக்திமூன். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வோட செஞ்ச அந்த ஒப்பந்தத்துக்கு மாறு செஞ்சாங்க. விளைஞ்சா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு அவனுக்கு வாக்களித்து அவர்கள் அவனுக்கு மாறு செய்து கொண்டதன் காரணமாக மாறு செய்து கொண்டாங்க. அதே மாதிரி வந்து பொய் சொல்லி கொண்டிருந்தாங்க, வாக்கு மீறுதல் பொய் சொல்லுதல் இந்த ரெண்டும் அவட்ட இருந்தது. விளைஞ்சா அப்ப இந்த ரெண்டு நிலையும் இருந்ததுனால அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களை நிஃபாக போட்டுட்டான். எதுவரைக்கும் அல்லாஹுவை அவனை சந்திக்கும் அந்த இறுதி நாள் வரை தண்டனையாக அவருடைய இதயங்கள் அல்லாஹ் நிஃபாக்கை அப்படியே போட்டுட்டான். அப்ப என்ன அர்த்தம்ண்டா, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு அல்லாஹுடைய அல்லாஹ்வை அவர்கள் நம்பாம அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகளை மீறி பொய் பேசிக்கொண்டு அல்லாஹுக்கு அவனுக்கு வாக்களித்ததில் அவர்கள் அவனுக்கு மாறு செய்து பொய் சொல்லி கொண்டிருந்த காரணத்தில் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் நிஃபாக்க போட்டான். நிஃபாக்க போட்டு நான் எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் சந்திக்கிற வரைக்கும். அப்ப நீண்ட ஒரு தன்மை, முனாஃபிக்குன்ற ஒரு பட்டியல் உள்ள வந்துட்டான்டா, இன்னல் முனாஃபித்தீன ஃபி தர்கில் அஸ்ஃபல் மினார், நரகத்தில் அடித்தட்டில் இருக்கிற முனாஃபிக். அலைஞ்சா அப்ப என்ன, அது ஒரு பயங்கரமான ஒரு நிலை. யார் வாக்கு மீறி அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் யா அல்லாஹ் நான் வந்து உனக்கு கட்டுப்படுவேன், உன்னை ஏற்றுக்கொள்வேன், உனக்கு சிரம்பணிவேன் என்றெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஏற்றுக்கொண்ட பிறகும், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன பிறகும் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு, அதே மாதிரி அவன் பொய் பேசிக்கொண்டே வாழ்க்கையை அவன் வாழ்க்கை சிறுக்கில் போய்விட்டா அவன் இணை வேற தெய்வங்களைத்தான் அவன் மிகைப்படுத்துவான், அல்லாஹ் மறந்துடுவான்.
அவ அப்படி இருக்கிற ஒரு நிலை வந்து விட்டால் அல்லாஹ் தண்டனையா நிஃபாக போட்டுவான். அவன் வந்து நைவஞ்சகத்தனமா பேசினா பொய் பேசுவான், வாக்குறுதியை அளித்தால் அவன் மாற செய்வான், நம்பப்பட்டால் துரோகம் செய்வான். அப்ப எனவே இவன் முனாஃபிக்கா இருப்பான். எனவே இந்த முனாஃபிக்கான ஒரு நிலை என்பது சூரா தௌபாவில அல்லாஹு தஆலா 77 வசனத்துல சொல்றான். அப்ப எனவே இது ஒரு பயங்கரமான ஒரு நிலை. முனாஃபிக்கான ஒரு இதயம் இருந்து விட்டால் அது ஒரு பொழுதும் நல்லுணர்ச்சி பெறாது. அப்ப எனவே இந்த 25 இதயங்களும் நோய்வாய்ப்பட்ட இதயங்கள் சில கட்டங்கள்ல இது கூட கூட அது மரணிக்கின்ற வாய்ப்பும் இருக்குது. அப்ப எனவே நாம் என்ன செய்யணும் என்றால் இந்த இதயங்கள்ல இந்த நோய்களை நீக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சு எங்களுடைய உள்ளத்தை சலீமான இதயமாக மாத்துறதா இருந்தால் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னால ஒரு 10-11 தொடர் பேசியிருக்கிறோம். அதுல ஒவ்வொன்ற உண்டாக அதாவது ஈமானும் மன அமைதியும் உள்ளமும் அமலும் அமைதி பெற்ற ஆன்மா அப்படி நிறைய முன்னாடி உள்ள தொடர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இதற்கான வழிமுறைகள். அப்ப இப்படி செஞ்சு செஞ்சு வந்து இந்த ஒரு நிலை சின்ன சின்ன உள்ளத்துல ஏற்படுற நோய்களை கூட களைந்து சலீமான சாந்தமான இதயமாக எங்களுடைய இதயத்தை மாத்துறதுதான் இலக்கு. அந்த இதயத்தை பெறக்கூடிய ஒரு மனிதன் தான் நாளைக்கு சொர்க்கத்துல செல்வான். அந்த நஃப்ஸ் அந்நஃப்ஸுல் முத்துமை இன்ன அமைதி பெற்ற ஆன்மா பெறுறவர் தான் நாளைக்கு மறுமையிலும் சொர்க்கத்துல நுழைவார். எனவே அதை இலக்காக கொண்டு ஒரு மனிதன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அதை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குதோ அதை முன்னாடி நம்ம பேசினது போல அதை வாழ்க்கையில் அப்படி எடுத்து செயல்படுறதோட சென்ற வாரத்தில் நம்ம 10 ஆரோக்கியமான இதயங்கள் பத்தி பேசுறோம். அந்த தன்மைகள் 10 எங்களோட உள்ளத்துல கொண்டு வர அதே நேரம் இந்த 25 மோசமான நோய்களை விட்டு எங்களோட உள்ளத்தை பாதுகாத்தால் அந்த உள்ளம் சலீமான உள்ளமாக இதயமாக இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளத்தை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.